ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட பிரெயினை பத்தின ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சவுண்டா இருக்க ரூம்ல எந்த ஒரு போனையும் பேச முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன காரணம்னா, நம்மளோட மூளையால ரூம்ல இருக்க சவுண்டையும் அதே மாதிரி போன்ல வர வாய்ஸையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரணத்தினால தான் நம்மளால ஒரு நாய்ஸியா இருக்க ரூம்ல நம்மளால போன் பேச முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, நம்ம வந்து கொட்டாய் விடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா வந்து உண்மை என்னன்னா, நமக்கு வந்து கொட்டாய் வரும்போது தான் நம்மளோட மூளை இன்னும் நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து என்ன காரணம்னா, நம்ம கொட்டாய் விடும்போது நம்மளோட லங்ஸ்ல அதிகமான ஏர் வந்து உள்ள போகுது. அந்த டைம்ல நம்மளோட பிரெயின் வந்து அதிகமான ஆக்சிஜனையும் கன்சியூம் பண்ணும். இந்த காரணத்தினால நம்மளோட பிரெயின் ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அந்த டைம்ல நம்மளால ரொம்ப நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாட்டையே வந்து நீங்க ஹெட்செட் போட்டு கண்டினியூஸா கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மூளையில அந்த சாங் போய் ஸ்டக் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அந்த சாங் வந்து உங்களோட பிரெயின்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும், அதாவது வந்து மறக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, நீங்க ஒரு 18 வயசுக்கு மேல நம்மளோட மூளை வளர்றத நிறுத்திடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, நீங்க வந்து கண்டினியூஸா பிளைட்லயோ இல்ல ஜெட்லயோ டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பிரெயினோட மெமரி வந்து குறைஞ்சு உங்களோட பிரெயினோட மெமரி கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன காரணம்னா, நம்ம பிளைட்ல டிராவல் பண்ணும்போது நம்மளோட பிரெயின்ல இருந்து ஸ்ட்ரெஸ்க்கான ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால வந்து அது கண்டினியூஸா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்மளோட பிரெயினோட மெமரி கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, இந்த நியூ பார்ன் பேபி, அதாவது வந்து இந்த பிறந்த குழந்தை வந்து அதோ முத வருஷம் அது அந்த குழந்தை வளர்றதை விட அந்த குழந்தையோட மூளை 3% அதிகமா வளரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, நம்மளோட மூளை 4 to 6 minutes வரைக்கும் ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 5 to 10 minutes வரைக்கும் நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜனே கிடைக்கல அப்படின்னா நம்மளோட மூளை கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, நம்மளோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு வந்து எந்த அளவு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 12 volts of எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த அளவுனா, நம்மளோட ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணோம்னா அதுல வந்து ஒரு லைட் எரியும் தெரியுமா, அந்த ஃப்ரிட்ஜ் அந்த லைட் கன்சியூம் பண்ற எனர்ஜியை விட ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் வந்து நம்மளோட பிரெயின் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ மூலமா நம்மளோட பிரெயினை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.